வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விக்ரம் சாரோட தங்கதன் படத்துக்கான ட்ரெய்லருக்கான ரிலீசிங் டைம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அண்ணாவோட ராயன் படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம துல்கர் அண்ணாவோட லக்கி பாஸ்கர் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா கங்குவா படத்துல இருந்து ஒரு செம் அப்டேட் வந்து அந்த படத்துக்கான ப்ரொடியூசரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம அப்டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம். நம்ம சேர் விக்ரம் சாரோட நடிப்புல தங்கலான் படத்துக்கான ட்ரெய்லர் வந்துட்டு நாளைக்கு அதாவது புதன்கிழமை ஜூலை 10th வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. எந்த டைம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த இப்போ வந்து அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 PM அதாவது ஜூலை 10th சாயங்காலம் 5 PM நம்ம சேர் விக்ரம் சாரோட தங்கலான் படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த தங்கலான் படமும் வந்து ஆகஸ்ட் மாசம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணாவோட 50th படமா உருவாக்குற படம் தான் வந்து ராயன். இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த ராயன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஏ சர்டிபிகேட் தான் இந்த படத்துல ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த படத்துக்கு எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வந்திருக்கு. இந்த ராயன் படமும் வந்து பாத்தீங்கன்னா July 26th இந்த ராயன் படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்துக்கு நம்ம ஏ ஆர் ரகுமான் சார் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்கி அட்லூர் ஹீரோட டைரக்ஷன்ல நம்ம துல்கர் அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்துட்டு லக்கி பாஸ்கர். இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் வந்து சொல்றாங்க. இந்த லக்கி பாஸ்கர் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வர September 7th இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இப்போ வந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம துல்கர் அண்ணாவோட லக்கி பாஸ்கர் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. அதே September 5th வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படமும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்புல ஒரு மிக பிரம்மாண்டமா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகிற படம் தான் வந்துட்டு கங்குவா. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு செம்ம விஷயத்த அந்த படத்துக்கான ப்ரொடியூசர் கே இ ஞானவேல் ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கங்குவா படத்துக்கான Part 2 வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த Part 2 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த Part 1 இருக்குல்ல, அதாவது தங்குவா, இந்த படமும் வந்துட்டு October 10th இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.